நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோவை மாட்டோன்னு ஒருத்தனை கூப்பிட்டு ஆணி அடிக்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவத்தை பார்த்துட்டு நான் இந்த ஆணி அடிக்கிறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் தான் ஆணி அடிப்பேன் சார் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிடா, ட்ரில்லிங் மிஷினை போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஆணி ஆடுற அப்படின்னு சொல்லிட்டா, ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்து ஓட்டையை போட்டுட்டு இந்த ஓட்டைக்குள்ளே நான் ஆணியை வச்சு அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சுத்தி வேணும் சார்னு அப்படின்னு கேட்பான். அந்த சுத்தி எடுத்து அவன் கையில் கொடுத்தா கடைசியில் ஆணியெலாம் அடிச்சுட்டு ஒன்றும் இல்லாத ஆணி அடிச்சுட்டு கடைசியில் 100 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் இங்கே ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ மாட்டுறதுக்கும் ஆணி அடிக்கிறதுக்கும் சுத்தியெல்லாம் தேவையில்லடா என் நெத்தியே போதுன்றான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு. அவரை போய் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம த ரியல் லைஃப் ஹல்க் அப்படின்ற டாப்பிக்கில் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை இதே ஆர்வத்தோட முழுசாக பாருங்கள். நான் ஸ்ரீராம், இது டெக் டாப்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டு ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ தட் வரக்கூடிய நாட்களில் என் சேனல்லேருந்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவோட மெசச்சூசெட்ஸோட தலைநகரம் தான் பாஸ்டன். இங்கே இருக்க ரெஸ்லர் ஒருத்தர், இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஃபெரரோ. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ரியல் லைஃப் ஹல்க்குன்னு சொல்லிட்டு தன்னை கிளைம் பண்ணிக்கிறார். ரியல் லைஃப் ஹல்க்குன்னொடனே பச்சை கலரில் இந்த வீடு ஹைட் இருக்க மனுஷன் நினச்சிக்காதீங்க. இவர் தன்னை இப்படி கிளைம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்டையோடு, அதாவது இவரோட ஸ்கல். இவரோட ஸ்கல் வந்து ஒரு சாதாரணமாக மனுஷன் தாங்கக்கூடிய ஃபோர்ஸை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமான ஃபோர்ஸை தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இவரே கிளைம் பண்ணிக்கிறாரு. இந்த ஜான் ஃபெரரோ யார் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லினா யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு. ஸ்பைடர்மேன், ஹல்க், தார்ல ஆரம்பிச்சு கேப்டன் அமெரிக்கா, எக்ஸ்மேன், கோஸ்ட் ரைடர் வரையிலும் இதோட அனிம் கேரக்டர்ஸை ரியல் வேர்ல்டில் கிரியேட் பண்ணவர் தான் ஸ்டான்லி. இவரே இந்த மாதிரி அனிம் கிரியேஷன்ஸில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இருக்க சூப்பர் ஹியூமன்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு டீமை வச்சோம். இது மாதிரியான சூப்பர் ஹியூமன்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி தேடும்போது கிடைக்கப்பட்டவர் தான் இந்த ஜான் ஃபெரரோன்ற ரெஸ்லர். இவரை தேடி இந்த சூப்பர் ஹியூமன் டீம் போகும்போது இவரோட ரெஸ்லிங் டோஜோவில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த டீம் உள்ளே போகும்பொழுது ஒரு அயன் ராடை எடுத்து தம் மண்டையில் அடித்து உடைச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இரும்பு ஸ்டூலை அவரோட ஸ்டூடெண்ட் முன்னாடி நிற்க வச்சு தன்னோட ஸ்கல் மூலமாகவே அதை இடிக்கிறாரு. அப்படி இடிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான இன்ஜுரியும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூல் பாதியாக வளைஞ்சும் போயிடுது. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இவரோட மண்டையில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பார்த்துட்டோம் அந்த ஸ்டான்லியோட சூப்பர் ஹியூமன் டீம் இது வந்து ஒரு செட்டப்னு நினச்சிட்டு இவர் வந்து சும்மா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது என் உடம்புல ஏற்பட்ட ஒவ்வொரு தழும்பும் ஒவ்வொரு தைலும் என்னோட வீர தழும்புகள்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட்டை இவங்களுக்காக பண்ணி காமிக்கிறார். இது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சேரில் உட்காந்துட்டு அவரோட நடு மண்டையில் கிட்டத்தட்ட 18 பவுண்ட், அதாவது 9 கிலோக்கான ஒரு போலிங் பாலை இவரோட நடு மண்டையில் போடுறாங்க. அப்படி போடும்பொழுது நம்மளாம் அந்த இடத்துல உட்காந்துருந்தா நம்ம மண்டை ரெண்டா பொழந்துக்கும். ஆனால் இவர் அதை கேஷுவலாக அவர் தலையில் வாங்கிட்டு ஆன ஒரு வீரத்தோட கத்தவும் செய்கிறாரு. அந்த 9 கிலோ பவுலிங் போல் அவர் மண்டையில் விழுந்ததை பார்த்துட்டு ஸ்டான்லியோட சூப்பர் ஹியூமன் டீமுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் வருது. இந்த நம்பிக்கையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் ஹியூமன் டீமுக்கு இன்னொரு சர்ப்ரைஸையும் ஜான் ஃபெரரோ வச்சுட்டு இருந்தார். இது என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதும் அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு கடைக்கும் கூட்டு போகிறாரு. கேமரா க்ரூவும் இவரோட போகுது. அப்படி போயிருக்கும்பொழுது அந்த கடையிலேருந்து 6 அங்குலம் ஆணி, அதாவது 6 இன்ச் ஹைட் இருக்க ஒரு ஆணி எடுக்கிறாரு. அந்த ஆணியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சுண்ட விரலோட விட்டு சைஸுக்கு இருக்குது. இந்த ஆணியோட ஒரு 3 அங்குலம் பிளைவுட்டையும் எடுக்கிறார். அந்த பிளைவுட் எடுத்துட்டு இந்த 6 இன்ச் ஆணியை எடுத்து அதோட நடுவில் வச்சுட்டு தன்னோட நெத்தியால், இன்ட்ரோல சொன்ன மாதிரி சுத்தியெல்லாம் வேணாம் நெத்தியோட அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரியே தன்னோட நெத்தியால மாங்கு மாங்குன அந்த ஆணியை அடிச்சு அந்த ஆணி இந்த எண்ணில் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த கட்டையோட அந்த எண்டுத்தில் புலந்துட்டு வர அளவுக்கு அதை அடிக்கிறாரு. இதை பார்த்ததும் அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து நீங்கள் எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரி தான் முத தடவை இந்த கிளிப்பை பார்க்கும்போது நானும் ஷாக் ஆனேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கல் க்ரஷ் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம மண்டையோடு சுத்தமாக நொறுங்கி போகிறதுக்கு 500 பவுண்ட் ஃபோர்ஸ் இருந்தாலே போதும், சுத்தமாக தூள் தூளாக நொறுங்கி போயிடும். ஆனால் நம்ம சுற்றி எடுத்து ஒரு ஆணி அடிக்கும்போது அந்த ஆணியோட டிப்பில் கிட்டத்தட்ட 560 பவுண்ட், அதாவது 60 பவுண்ட் அதிகமான ஃபோர்ஸே இருக்கும். இப்படிப்பட்ட அதிகமான ஃபோர்ஸ்லையும் இவரோட ஸ்கல்லுக்கு எதுவுமே ஆகாது. அங்கே சுற்றி இருந்த மக்களுக்கும் அங்கே இருந்த டாக்டர்ஸ்க்கும் இந்த ஸ்டான்லி சூப்பர் ஹியூமனுக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்தது. இந்த 560 பவுண்ட் ஃபோர்ஸ்ன்றது நான் வார்த்தையால் சொல்லும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தாது. இந்த 560 பவுண்ட் ஃபோர்ஸோட ரியல் லைஃப் இம்பாக்டை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக பார்ப்போம் வாங்க.
ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த 560 pound ஃபோர்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம ஒரு சுத்தி ஒன்று எடுத்திருக்கோம். இந்த சுத்தியோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 kilo இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செங்கலை கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கோம். இந்த செங்கலை வந்து அவரோட ஸ்கல்லு மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஸோ இந்த சுற்றி வச்சு இந்த ஸ்கல்லில் அடிக்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 560 pound ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த செங்கல் வந்து இந்த சுத்தியால் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 560 pound ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் இம்பாக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கல்லை அவரோட ஸ்கல், அதாவது அவரோட மண்டையாக யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கான இம்பாக்ட் அவர் மண்டையில் ஏற்பட்டிருக்கும் அந்த ஆணியை அடிக்கும் போதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் இவர் ஒரு சூப்பர் ஹியூமனோ த ஹல்க் இன் ரியல் லைஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டு ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ தட் வரக்கூடிய நாட்களில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் ஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டெக் டாப்ஸ்.